ஒரு அரசாங்கம் தொலைநோக்கு பார்வையில எப்படி செயல்படணுமோ அதுபோல 2030 நம்மளுடைய நிலை என்னங்கிறதுக்கு இன்றைக்கு வித்திட்டு அடித்தளம் எடுக்கிறார். இந்த துவக்கத்துக்கு நாம் நன்றி சொல்வோம். உயிர் காக்கின்ற உழவு தொழிலை காக்க வேண்டும் என்றால் நீர் வேண்டும், நிலம் வேண்டும், மண்ணை காக்க வேண்டும், நதியை காக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியாவிலே வாழுகின்ற கோடான கோடி உழவர்களின் சார்பாக சத்குரு அவர்களே உங்களை வணங்குகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாம் இந்த இயக்கத்திற்கு ஒத்துழைப்போம். இந்த இயக்கத்தோடு தமிழக இயற்கை உழவர் இயக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை முழு வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம நாட்டில் எவ்வளவோ சாதனை இருக்குது இந்த 70 வருஷத்தில். ஆனால் எல்லாத்துக்கும் முக்கியமானது என்னன்னா, எந்த விதமான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல், டெக்னாலஜி இல்லாமல் நம்ம விவசாயி அநாதி காலத்துலேருந்து புரிஞ்ச விஷயம் வச்சு இந்த 100 கோடி மக்களுக்கு உணவு கொடுத்துருக்குறா, இது எல்லாத்துக்கும் மகத்தான சாதனை. நம்ம நாட்டில் 12,000 வருடங்கள்லேருந்து இந்த தென்னிந்தியாவிலே நாம் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். விவசாயம்னா என்னன்னு தெரியாதப்போ உலகத்தில் நாம் விவசாயம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போது ஒரே ஒரு தலைமுறையில் நாம் இது பாலைவனமாக பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். இதனால் இந்த மண் நீர் விவசாயிக்கு தேவையான உதவி நேஷனல் லெவலில் ஒரு நல்ல பாலிசி கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ரேலி நடக்குது. இப்படி ஒரு மகத்தான விஜய யாத்திரையா சத்குரு ஆரம்பித்ததுக்கு எங்களோட பரிபூர்ண ஒத்துழைப்பும் நல்கிறோம். நம்மால் வரையா எனக்கு நமக்கு கிட்ட இல்லை, அவர் இருந்தால் நான் இப்படி சுத்திருக்க தேவையில்லை, அவரே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயி படிப்பு இல்லாமல் எழுத்து இல்லாமல் இருந்தாலே அவனுக்குள்ள ஒரு அறிவு இருக்குது. என்னன்னா இந்த ஒரு அதிசயம் மண் உணவாக பண்ணுறான், இது ஒன்றும் சாமானியமான விஷயம் இல்லை. மரியாதைக்குரிய சத்குரு அவர்கள், பல காலமாகவே விவசாயிகளுடைய கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவர். இந்த 12 வருஷத்தில் 3 லட்சம் விவசாயி தற்கொலை பண்ணிட்டாங்களாம். இது என்ன சாமானியமானு கேட்குறேன். அவனுடைய குழந்தைக்கு அவனுடைய குடும்பத்துக்கு உணவு கொடுக்க முடியல, தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறான். நாம் ஒரு 10 செகண்டு நீங்கள் நல்லா சாப்பிட்டுக்கலாம், ஆனந்தமாக சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஒரு 10 செகண்டு யோசிக்கலாமா? இப்படி இருக்குதே, இதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்னு ஒரே ஒரு எதுக்குன்னா, நம்ம மனித தன்மைன்றது கொஞ்சம் துடிக்கணும் தானே நமக்குள்ள. அது இல்லாமல் சாப்பிட்ற என்ன ஆயிடுச்சு நாமன்னு கேட்குறேன். விவசாயம் பயிர்லேருந்து மரத்துக்கு மாற்றிக்க முடியும். இது மாற்றினா 3-8 மடங்கு ஒரு விவசாயியோடைய பொருளாதாரம் அதிகப்படுத்த முடியும். நீங்களா இந்த நல்ல திட்டத்தை கொண்டு வந்து செய்யறதுனால தான் நாங்க வந்து அதையோ நீங்க எல்லாம் கூட சேர்ந்து நாரும் மலையில உங்க கூட நாங்க இருக்கிறதுனால தான் எல்லாம் நமக்கு உணவு கொடுத்ததுனால தான் நான் பேசுறேன். நீர் கொடுக்குற மனிதர் எல்லாமே ஒரு பாட்டி, மித்த விஷயத்துக்கு நாம் என்னென்னமோ பாட்டி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றுக்கு நாம் ஒரே ஒரு பாட்டி வச்சுக்கணும். இப்போ ஒரே ஒரு நோக்கம், 2nd அக்டோபர் வரைக்கும் தமிழ்நாட்டில் 6 கோடி கால் பண்ணிடுவீங்களா?